இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க உக்கார் அட உக்கார் என்னங்க உன பாத்தா எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கு வாசி தேவி மாதிரி இருக்கு ஆமா ஆமா சரணம் பத்திரம் பத்திரம் அவங்க கிட்ட சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என்ன மாமா தினமும் பாத்துக்கிட்டு இருக்கோம் என்ன அடையாளம் தெரியல சரவணன் இல்லை நீ
ரொம்ப வேணும் ஒரு 5000 ரூபாய் கொடுக்கும் என்ன பாருங்க இந்த மூணு நாலு பேர்
நாளைக்கு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துகிட்டு நமக்கு எதிராக கண்ணாப்பினாலும் கேள்வி கேட்காம இருப்பாங்கல்ல. வேர் லைஸ் த பாயிண்ட் ஐயா? கூட்டணும். தேங்க்யூ சார். கிடையாது. சாப்பாடு போட நீங்க இருக்கீங்க, ஊர் சுத்தி காமிச்சு அப்பா இருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலை தேட சிவ சிவா ராம ராமா கிருஷ்ண கிருஷ்ணன் இருந்துட்டு போறேன். அது மட்டும் போதுமா? போதாதா? நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை குட்டி பிறக்கணும். குழந்தை குட்டி பிறக்கிறதுக்குள்ள யார் சொல்லி கொடுப்பானா? தானா பிறக்கும். அந்த குடும்பத்தை போட்டு காப்பாத்த வேண்டாமா? நான் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டாமா? மம்மி நல்லது எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சுக்கிறேன், கெட்டது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? கெட்டதை தெரிஞ்சுட்டாதான் நல்லது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். தனியா ஒரு சினிமா கூட போக மாட்டேங்கிற நீ, எப்படித்தான் இந்த உலகத்தை பழைக்க போறையோ? ஐயோ, நான் தனியா போகாதது பயந்துகிட்டா. எதுக்காக டேடியை கூட்டிட்டு போறேன்னா, படத்துல சில செக்ஸ் காட்சி எல்லாம் வரும், நானும் டேடியை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பாத்துக்கிட்டு இருப்போம். ரொம்ப ஒழுங்குதான், இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். உனக்கு பயம்? பயம் எனக்கு பயம். படம் கொடுங்க, நான் தனியா சினிமாவுக்கு போய் காமிக்கிறேன். நீயே டிக்கெட் எடுத்து நீயே தனியா படம் பார்த்துட்டு வர? நானே டிக்கெட் எடுத்து நானே கூட்டம். அது சினிமா தியேட்டர்ல ஒரே கூட்டமா இருக்கும், டாடி இருந்தா கூட்டத்தை விளக்கிடுவாங்க, நான் கியூல போய் நிக்க வேண்டியதில்ல, டாடி போய் நின்றுடுவாங்க. அங்க இந்த கூட்டத்துல எல்லாரும் என்ன இடிப்பானுங்களே. நீ சமைச்சு முழுங்க பொண்ணா? ஆம்பளைங்கிறதுலே சந்தேகம் வந்துருச்சா? இன்னைக்கு நான் காமிச்சிடுற ஆம்பளை ஒரு பேண்ட் எடுங்க. இன்னைக்கு நீ தனியா சினிமா போறேன், பேண்ட் எடுங்க, சட்டை எடுங்க, ஒரு சட்டி புறப்படு சட்டி. என்ன
காதலியே காட்டி விட்டால் மண்ணின் குவரவுக்கு வாவல் மவளி மவளி மேல போங்க எனக்கு எப்பவுமே இப்படிதான் கடைசியில மாட்டிக்கும் கடுகாகும் ஏ கடுகா எஸ் 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 கடுகா 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 ராதா ராதா ஆ இஸ்கால் லகடி ரவுண்ட் டப்பானனா கண்ணா யார்கிட்ட மூக்கு குத்துற நீயாவது மூணு பேர் அடிக்கிறதாவது நீ வேணா ராதாவை போய் கேட்டு பாரு ஒரு அடி ஒரு ஈட்டி ஒரு கடி அவனுங்க அவ மேல கை வச்சதுக்கு உனக்கே கோபம் வந்தது ஒரு பொண்ணு மேல நாலு பேர் கை வச்சா ஒரு ஆம்பளைக்கு ஒரு இது வராது அந்த பொண்ணை பார்த்து வரைக்கும் கேட்டது அது காதலா அம்மா நீ அவளை காதலிக்கிறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியுமா உன்ன அவ காதலிக்கிறாளா அது உனக்கு தெரியாதா காதல மனசு குளிச்சிட்டு இருந்தா எப்படி அரிசியும் உளுத்தானே இட்டி வரும் அதுக்காகத்தானே நேரத்துக்காக வெயிட் பண்றேன் முதல்ல எங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி பேசணும் போய் பெண்ணுல பேசு அப்புறம் கச்சமச்ச கச்சமச்ச கச்சமச்சு பேசணும் கச்சமச்ச நல்லா இருக்க செடி மரம்ல காதல் மொழிகள் அப்படி பேசி ஒரு கல்யாண லெவலுக்கு வர்றப்ப அப்பா கிட்ட பர்மிஷன் ஐடியா நாளைக்கே இதை பத்தி அவகிட்ட பேசிடுறேன் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கேக்கட்டுமா கேளுங்க உனக்கு யார பிடிக்கும் எங்க அப்பாவே அவர்தான் தண்ணி பாம்புன்னு சொல்லுவிய அவர் செய்த சில காரியங்கள் எனக்கு பிடிக்காது என்ன இருந்தாலும் என்ன பெத்தவர் இல்லையா அவரை விட்டா வேற யாரும் என்னதான் இருந்தாலும் பிற்காலத்துல உனக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ ஒரு ஆள் வேணுமா இல்லையா கண்டிப்பா வேணும் யாரு வேணும் சுருக்கமா சொல்லட்டுமா சொல்லு எனக்கு எப்ப இருந்தாலும் பரவாயில்ல ஆனா அப்பா பிள்ளையா இருக்க கூடாது அது இருக்கட்டும் நீங்க என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்க இல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நாள் நல்லா இல்ல நான் நாளைக்கு சொல்றேன் வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன் பரவாயில்ல உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா எப்பவாவது எப்பவாவதுன்னு தான் ஆரம்பிக்கும் அப்புறம் எப்பவும் பிடிச்சுக்கும் எல்லாம் தமாஷா பேசுறேங்க ஆமா உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா எனக்கா இந்த தெருவுல எத்தனை வீடு கிட்டத்தட்ட ஒரு 20 வீடு இருக்கும் அதுல 15 வீடு எனக்கு சொந்தமா இருந்துச்சு 15 வீடு
அதுல 14 வீட்டை இதுக்காகவே வித்து செலவழிச்சேன். அப்ப எனக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும். என்ன 14 வீட்டு வித்துட்டீங்களா? ஆ 25 வருஷம் குதிரை பந்தயம் குடி பழக்கம். 14 நிறுத்தினே அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்போ இந்த வீடு ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. ஆமா ஆமா அதான் ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட வாடகையில கழிச்சுக்கலாம். உங்க பொண்ணு ராதா வாடகை பணத்தை உங்ககிட்ட கொடுக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அவ அப்படித்தான் சொல்லுவா. என் மக தானே, நான் பாத்துக்கிறேன். மனசு சரியில்ல, இந்த கழுத தீர்த்தத்தை கொஞ்சம் போடலான்னு தான். நீங்களா ரொம்ப நல்லதா போச்சு. ஏதோ உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நமக்கு போத வாடகையில கழிச்சுக்க மாட்டேங்கிறேன். அத வேற கழிச்சு. மாசம் 10,000 லாபம் வருது, செலவு தெரியல. 10,000 மாசம் அப்படி என்னப்பா தொழில் அது? அத சார் இறை இல்ல இறால் அந்த டப்பால் அடிச்சு பார்னு கிளம்புறேன். கேரளால ஒரு ஃபேக்டரி இருக்கு, மெட்ராஸ்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். உங்க சொந்த ஊர் கேரளாவா? இல்ல சார், விசாகப்பட்டினம். அங்க 2 கப்பல் ஓடுது. எங்க அப்பாவும் அப்பாவுக்கு எனக்கு சண்டை வந்தது, சொந்தமா சம்பாதிக்கிறான்னு இங்க ஓடி வந்தது. கல்யாணம் கல்யாணம் இனிமேதா நல்லா தேடிட்டு இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ சம்பாதிக்கிற பொண்ணு வேணா கீழ் வரிசையில வந்து நிக்குமே. நான் கேக்குறேன், நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க. என்ன உங்க பொண்ணு இதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? ஓஹோ, குடியார பேச்சு பொழுது விழுந்தா போச்சுன்றியா? அது நம்மகிட்ட கிடையாது மாப்பிள, ராதா உனக்குத்தான். ஆமா, இது இவ்வளவு தானா? உள்ள டஜன் கணக்கா மாப்பிள்ளா? நீ இல்ல மாப்பிள, இன்னொன்னு எடுத்து ஓட. எனக்கு அரைகுறையா சாப்பிட்டா தலைவலி வரும். பாட்டோட வர. ஆமா, நீ வந்து பிரயோகம் இல்ல, பாட்டோட வர. அன்புள்ள என் காதல் கண்மணி ராதாவுக்கு. ஆரம்பத்திலே அன்புள்ள காதல் கண்மணின்னு எழுதுனா அவ கோச்சிட்டான, என்ன பண்றது? அவ நம்மள காதலிக்கிறாளான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வேண்டாம், வேற எழுதுவோம். நாம் சந்தித்து பேச ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். எங்கே எப்போது சந்திக்கலாம்? எங்கே எப்போது சந்திக்கலாம்? என்ன ஸ்மக்லர்ஸ் லெட்டர் எழுதுற மாதிரி இதுல ஒரு சஸ்பென்ஸ் இருக்க முடியே, ஒரு லவ்வே இல்லையே. இது வேண்டாம். என்ன கண்ணா, என்ன எழுதிட்டு இருக்க? ஐயா லவ் லெட்டர் சரித்திரத்துல பா, அந்த அனார்கலிக்கு அம்பிகாபதி லெட்டர். ஒரு காதல் காதல் கிடையாது சார். யார் கொடுத்த ஐடியா? என் ஃப்ரெண்டு கொடுத்த. உலகாம உண்மையை சொல்லு, நான் உனக்கு டச் பண்றேன். நம்ம அழல், நம்ம ராதா இல்லப்பா, நம்ம ராதா. அவ மேல எனக்கு ஒரு இது. இது ஒரு இது. எதுப்பா? லவ்வா? வெரி குட், வெரி குட். உனக்காக பெண் தேட வேண்டிய அவசியம் எல்லாம் போச்சு. உன்னுடைய செலக்ஷன் ஏ ஒன். ஆனா அவ உன்ன காதலிக்கிறாளா? அது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் லெட்டர் எழுதலாம்னு பாக்குறேன். அந்த கழுத வரவே மாட்டேங்க. நேர பேச வேண்டிதானே? நான் அவ கூட நேரம் பேசினா எனக்கு உள்ள போயிடுதே. எது பேச்செல்லாம்? பந்து ஒன்னு எகிரி வந்து வாய்க்குள்ள நுழைஞ்சுகிட்ட மாதிரி. என்ன உனக்கு இப்ப லவ் லெட்டர் அவ்வளவுதானே? நான் சொல்றேன் எழுது. தேங்க்யூப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. ரெடியா?
மை டியர் ராதா. மை டியர் ராதா, உன்னுடைய ராஜாராம் அன்புடன் எழுதிக் கொள்வது. உன்னுடைய ராஜாராம் அன்புடன். அப்பா சாரி சார், சாரி. உன்னுடைய சரவணன் அன்புடன் எழுதிக் கொள்வது. நான் உன்னை முதன் முதலாக பார்த்த பொழுதே என் இதயத்தை முழுக்க முழுக்க பறிகொடுத்து விட்டேன். உன்னிடம் பலமுறை பேச வேண்டும் என்று துடி துடி என்று துடித்தேன். துடி துடி எத்தனை? மூணு துடி போட்டுவேன். துடி துடி என்று துடித்தேன். துடி சதக் சதக்குங்கிற மாதிரி துடி துடி என்று துடித்தேன். ஆனால் இயற்கையிலேயே எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். கரெக்ட். அதனால் என் எண்ணத்தை உள்ளது உள்ளபடி எழுதுகிறேன். உன் மனதை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். களங்கமில்லாத என்னுடைய காதலை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு சரவணன். சரவணன் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் பிச்சு எழுதிட்டீங்க. அப்பா நான் என்னென்ன மனசுல நினைச்சிருந்தனோ அது அப்படியே எழுத வச்சிட்டீங்க. காதல் கடிதாசி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கறீங்களே. நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது காலேஜ்ல படிக்கும் போது ஏதாவது லவ் லெட்டர் ஏதாவது கேட்கக்கூடாது? ஆமாடா, நானும் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், லவ் லெட்டர் எழுதினேன். ஐயோ, ஒரு நாள் பத்து லெட்டர் எழுதுவேன். தவறி போய் கூட இது அம்மா கிட்ட சொல்லிடாதா? சொல்லிடுவேன். சொல்றதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதனால கடுதாசியில எழுதி கொண்டாந்துருக்கேன். இத உன்கிட்ட கொடுக்கலாமா? லவ் லெட்டரா? அது எப்படி நீ தெரிஞ்சுக்கிட்ட? நீங்க அஷ்ட கோணலா வளைஞ்சதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். கொண்டாங்க பாக்கலாம். குடுக்கற படிச்சுட்டு புடிச்சிருந்தா வச்சுக்க, இல்லாட்டி என் முன்னாலே கிழிச்சறிஞ்சிடு. ஆஹா!
தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழங்கினும் சிலையேவா முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழங்கினும் சிலையேவா காலம் பொன்னானதே லாலால பொங்கும் உற்சாகமே பாடும் உள்ளங்களே லாலால இன்பம் நூறானதே முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழங்கினும் சிலையேவா தென்றலும் பூவாசமும் என்னென்னவோ செய்கின்றது மனம் கொண்ட தேவி ஆசையினாலே சுகம் தேடுதி நெஞ்சம் இனி நீ என் தோளில் மாலையாகலாம் முத்தமிழ் சரமே இளங்கொடி மலரே பழங்கினும் சிலையேவா தேனாடிடும் பூங்கோதையே சுகம் கொஞ்சம் மோகம் தேரில் ஏறி ஊர்வல போவோம் தேன் கரும் அழகேவா இதோராதாரன் தேங்க்யூ உங்க அப்பா என்கிட்ட ரெண்டு தடவை பணம் கேட்டார் முடியாது நான் உங்ககிட்டதான் கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் மதன் ஒரு சின்ன விஷயம் எங்க அப்பாவுக்கு நீங்க ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க அவர் உடம்புக்கு ஆகாது உங்க அப்பா எங்கேயாவது வாங்கி குடிக்கிற மட்டமான சரக்கு விட நான் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது விஷத்துல நல்ல விஷம் கெட்ட விஷம் என்ன வேண்டியிருக்கு எனக்கு உரிமை இருந்தா உங்களையே குடிக்க கூடாதுன்னு கண்டிப்பேன் உங்களை கண்டிக்க முடியாது அப்பாவையாவது திருத்தலாமே தான் ஏறாதா அப்படி சொல்றேன் இந்த திருத்த உனக்கு உரிமை இல்லைன்னு யாரும் சொன்னா அந்த உரிமையே இப்பவே உனக்கு தர்றேன் நீ விரும்பினா நான் உன்னை கல்யாணம் பண்ணி அடடடடா இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது இட்ஸ் டூ லேட் நான் சரவணன் ஒருத்தர என் கணவரா தேர்ந்தெடுத்துட்டேன் ஐ அம் டெரிபிளி சாரி வாங்க வாங்க நான் காலையிலிருந்தே காத்துட்டு இருக்கிறேன் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் மிஸ்டர் உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது நானே எல்லா அறைகளையும் அலமாரிகளையும் திறந்து வச்சிருக்கிறேன் நீங்க தாராளமா சோதனை பண்ணலாம்
திரும்ப திரும்ப எத்தனை தடவை சந்திச்சாலும் இதே சாரி தான் நீங்க சொல்ல வேண்டி இருக்கும். ஐ ஆம் சாரி ஃபார் யூ. ஐயோ விழுந்து விழுந்து படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அதானா இது? ராஜா சொல்லுமா? சரா என்ன எப்ப வந்த? இப்ப படிச்சுக்கோ. சில நேரங்களில் பத்து பேர் உட்கார்ந்து படப்படப்படப்படப்படப்படன்னு கேள்விகளை கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு கண்ணை வச்சுட்டு ஒருத்தனே ஒருத்த மறக்குவான். ஒரு நாள் ஒரு கம்பெனியில இன்டர்வியூக்கு போய் வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டேன். என்ன வாங்கின? ஒரு கம்பெனில இருந்து எனக்கு இன்டர்வியூ ஆர்டர் வந்தது. சரி, நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆர்டர் கையில் எடுத்துன்னு கடகடன்னு அந்த கம்பெனி போனேன். அந்த கம்பெனியில இருந்த பியூனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வந்துருச்சு. தம்பி கொஞ்சம் இப்படி வரையா, காதை மட்டும் கொடுன்னு. சரின்னு போய் காதை கொடுத்தேன். ஏற்கனவே இந்த கம்பெனி மேனேஜர் மச்சனனுக்கு இங்க வேலை போட்டாச்சு. ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு கண் துடைப்புக்காக உங்களெல்லாம் கூப்பிட்டு கேள்வி கேட்டு பழி வாங்குறாங்க. ஏற்கனவே பல இடங்கள்ல ஏறி இறங்குறோன்னா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே ஃபுல்லா ஏறிட்டேன். படுத்த அப்படியே டோரை தரணும் உள்ள போனேன். எத்தனை படி ஏறி வந்தீங்கன்னா ரெண்டே தவிர வந்தேங்க. இந்தியாவுடைய தலைநகரம் எதுன்னா கூடுவாஞ்சேரின்னு. டாக்டருக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்னா நானா இருந்தா ஆறே மாசத்துல முடிச்சிருவேன். உங்க வயசு 197 கிண்டல் பண்றீங்களா? நீங்க எல்லாம் கிண்டல் பண்றீங்க. ஏற்கனவே மேனேஜர் மச்சனுக்கு வேலை போட்டுட்டு என்ன ஏண்டா கேள்வி கேட்கறீங்க? போங்கடாங்க. அஞ்சு பேரும் சேர்ந்த மாதிரி காட்டினாங்க. அங்க புடிச்ச ஓட்டம் நேரம் வீட்டுல வந்துதான் இன்டர்வியூக்கு போற. இப்படியா பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்றேன். வேற இடத்துல மாற்றுறதுக்கு ஒரு பெரிய இடத்துல பிரஷர் கொடுத்தேன். காரணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நன்றி இல்லாத பசங்க. குட் ஐடியா. அதுக்கு ஏற்பாடுகளை உடனே செய்வோம். போனது வரை இருக்கு. நீங்க வரல இல்ல? வரல சார். நீங்க போய் கதவை தட்டுங்க. என்ன ஆள் தெரிஞ்ச அவன் கதவை திறக்க மாட்டான். போங்க. கதவு திறக்க மாட்டீங்க. கதவு உடைச்சிட்டு போகலாமா? தோறும் அதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. எஸ் சார்.
ஐயா ஐயா ஏயா மறுபடி மறுபடி வந்து உயிர் எடுக்கற அரே இங்க வாப்பா விஷயத்தை தெரிஞ்சிக்காம நீ பாட்டு உள்ள போய்டா எப்படி என்ன ஐயா உன் செக்ரட்டரியும் டீயும் அதுக்கு தான் இந்த முக்கியமான பைய கொண்டு சொன்னாங்க கதவு தெரியா நீ இத முதல்ல சொல்லிருக்க கூடாது மிஸ்டர்ராஜ் இந்த கதவையை முடக்க பண்றீங்களா விலைக்கு தங்க கட்டி எவ்வளவு நகை எவ்வளவு பணம் எவ்வளவு தனித்தனி போட்டு கணக்கெடு ஹிந்து இந்திய எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி தினமணி ஜாகரன் பேப்பர் பேப்பர் கோடீஸ்வர எத்ராஜி வீட்டில் சோதனை ரூபாய் 2 கோடி தங்க வைர நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஹிந்து இந்திய எக்ஸ்பிரஸ் தினத்தந்தி தினமணி ஜாகரன் பேப்பர் பேப்பர் எல்லா பத்திரிகைகளும் நம்மளை பத்தி கொட்டையில போட்டுறாங்க சார் கோடீஸ்வர எத்ராஜன் வீட்டில் சோதனை 2 கோடி பெருமானம் உள்ள தங்க கட்டிகள் வைர நகைகள் கரன்சி நோட்டுகள் பிடிபட்டன இவர் பிரபல தர்மகர்த்தா என்பதும் சமய பிரச்சாரகர் என்பதும் அனைவரும் அறிந்தது பசுத்தோல் போர்த்தி இந்த புலியை ஊருக்கு அடையாளம் காட்டிய அதிகாரி ராஜாரா அந்த 2 கோடி போனதை பத்தி கூட நான் கவலைப்படுறேன் ஆனா ஒரு உலகத்துல எனக்கு இருந்த மாபெரும் செல்வாக்கையும் மதிப்பையும் இப்படி சந்திச்சிருக்க வச்சுதானே உங்களுக்கு பாட்டில் கொடுத்தா போதுமே யார வேணா உயர்வா பேசுவீங்க கூட 2 பாட்டில் கொடுத்தா பொண்ணே வித்துருவீங்கப்பா தாதா வித்தவங்கிற முறையில நான் உன்னை எவங்கிட்டயாவது புடிச்சு கொடுத்தானே ஆகணும் அவன் நல்லவனா அழகனா பணக்காரனா இருக்கணும் அது அத்தனையும் மதம் கிட்ட இருக்கு அப்புறம் என்ன எனக்கு சம்மதம் இல்ல நான் சரவணனைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சரவண சொல்லாத சரவண அவன் பாட்டிலே தரமாட்டான பாப்பிள நான் என்ன செய்யறது அதட்டி பார்த்து பார்த்த ஒண்ணுக்கும் அசைய மாட்டேன்றாளே அந்த ஆபீசர் மக அறக்க இருக்க சரவண இல்ல அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒத்த கால நிக்கிறான் நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க ராதாவை எப்படி அடையறதுனே எனக்கு தெரியும் நான் தான் முதல்ல சரின்ட்டேன் எத்தனை தடவை சொல்றது இப்ப மணி என்ன கைய காட்டு 1 மணி மாமா சாயந்தரம் 5 மணிக்குள்ள ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறேன் எப்படி எப்படி எப்படியோ மாமா நீங்க மட்டும் நான் கூப்பிடுற வரைக்கும் கீழே வரக்கூடாது அது வரைக்கும் சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கு பத்தா இன்னொரு பாட்டில் கொண்டா இருக்கு சீக்கிரமா போயிருந்த மலை வாங்கிட்டு உடனே ஐயருக்கு கூட்டுவார் ஹே ராதா வா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்பா எங்க அப்பா பத்தி கவலைப்பட வேண்டாம் அவர் சந்தோஷமா இருக்கிறார் இவங்க எல்லாம் யாரு விருந்தாளுங்க நம்ம கல்யாணத்துக்கு என்ன வளர்ற உங்க அப்பா கிட்ட இருந்து சம்மதம் வாங்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே இருவருவார் மாலையோ வந்து முதல்லயே நீ ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்த நம்ம கல்யாணம் பெரிய மண்டபத்திலே ஜாம் ஜாம் நடந்திருக்கு இட்ஸ் ஆல் ரைட் என்ன சார் நம்ம கல்யாணம் இப்படி நடக்கணும்னு தலையில எழுதிருக்கு அவ்வளவு சுலபத்துல எனக்கு நீ கட்டாய தலை கட்டிலான்னு கனவு காணல ஏய்
கவுல் கொண்டடா. எனக்கு கட்டாய தாலி கட்டினா கூட நான் உன்னோட வாழ மாட்டேன். செத்து போடுவேன். அது பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல உங்க கழுத்துல தாலி கட்டணும். கட்டுங்க. அப்பா ராதா முட்டா பசங்க ஒரே பாடியில் ஓம் விநாயகாய நமஹ விக்ரமாஜாய நமஹ சுப்ரகணாய நமஹ கணேஷாய நமஹ பிரபுத்தாய நமஹ ஓம் மாங்கல்யம் தந்தாய வந்தரட்ட. என்னடா அக்ரமம், யார் இல்லாத வீட்டுல ஒரு பொண்ணு கட்டாய தாலியா கட்டுறீங்க? போடா தாலி. நான் ஒண்ணும் கட்டாய தாலி கட்டல. இந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட வந்து என் பொண்ணு அடங்க மாட்டேங்கிற, நீதான் அடக்கி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். அதுதான் இந்த ஏற்பாடு. எங்க அப்பாக்கு பாட்டில் பாட்டிலா தண்ணி வாங்கி கொடுத்துட்டு
ராசியும் சேருமே வாழ்விலே ஆனந்தம். தோரணம் ஆடலும் மேடையில் நாயகன் நாயகி. சுகம் நூறாகவே நான் என்றுமே பொன்மார்பே நான் என்றுமே பொன்மார்பே. வீணையின் நாதமும் பூவிலே வாசமும் போலவே சேர்ந்து நாம் ஆடுவோம் ஆடுவோம். கொஞ்ச வேண்டும் என்று அத்தை என் காதில் சொன்னார். போகட்டுமே ரெண்டும் பெத்துக்கொடு போகட்டுமே ரெண்டும் பெத்துக்கொடு. தோரணம் ஆடிடும் மேடாயகன் நாயகி. இதுக்கு எவ்வளவு பணம் கேட்கிறேன்? என்ன அட்வான்ஸ்? அட்வான்ஸ் ஏன் அட்வான்ஸ் வாங்க பழக்கம் இல்லை. காரியம் முடிஞ்சது ஒரே பேமெண்ட் 2,00,000. ஓகே. ஆள் யார் தெரியுமா? சொன்னார் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம். ஒவ்வொரு எழுத்து குட்டு குண்டா பூச்சி மாதிரியே இருக்கு. ஐயோ என்ன இது கல்யாணத்துக்குள்ள இப்படி மறக்கா உண்டாச்சுன்னா அப்படித்தானோ?
என்னம்மா உன் பொருத்த வரலன்னு சொல்ற இது எப்படி வந்தது
இது எப்படி இங்க வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க? எனக்கு தெரியும். சபாஷ் மகன் ரொம்ப சாமர்த்தியமா துப்பாக்கிய பொலிசாமி வீட்டுல போட்டுட்டேன். எல்லாம் உங்க செக்ரட்டரி ஐடியா சார். என்ன பிரீ பாவம் பொண்ணு சாமி, இப்ப போலீஸ்காரங்க சந்தேகம் எல்லாம் அவன் மேலதான். இங்க பாருங்க, நீங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு, நீங்க மட்டும் இல்ல அம்மாவும் சாப்பிடல. சாப்பிட வர போறீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ, மஞ்சள் குங்கும மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்களே, அவங்க குலத்துல நான் எப்படி பார்ப்பேன்? ஐயோ எப்படி பார்ப்பேன்? உங்க அம்மாக்கும் ஆறுதல் சொல்லி ஆதரவு காட்ட வேண்டிய நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா எப்படி? இங்க பாருங்க, வந்து அம்மாவை கட்டாயப்படுத்தி ஒரு வாய் சாப்பிட சொல்லுங்க. நீங்க சாப்பிடு. எப்படி ராதா, எப்படி? எங்க அப்பா இல்லாம நான் அம்மாவும் ஒவ்வொரு வேளை கூட சாப்பிட கிடையாது. ராதா உனக்கு தெரியாது, நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிடும்போது அப்பா என்ன தெரியுமா செய்வாரு? ஒவ்வொரு பதார்த்தமா எடுத்து கடிச்சு ருச்சி பார்த்து ருச்சி பார்த்து எனக்கு ஊட்டி விடுவார். சரவணா இந்த ஈரல் உனக்கு பிடிக்குமடா சாப்பிட்றா. சரவணா இந்த சிக்கன் உனக்கு பிடிக்குமடா சாப்பிட்றா. சரவணா இந்த மாதிரி அம்மா மீன் பண்ணிருக்கா உனக்காக, சாப்பிடாம இருக்க கூடாது, உடல்லாம் எடுத்துட்டேன், கண்டிப்பா சாப்பிடு அப்படின்னு ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி சபரி ராமனுக்கு வாயில உள்ள மாதிரி எனக்கு ஊட்டி ஊட்டி விடுவார். எனக்கு வாயில ஊட்டுவார். ஏழு ஜென்மம் எடுத்தால் அப்படி ஒரு தகப்ப பார்க்க முடியாது. என்னை விட்டு போயிட்டாரு. ஐயோ அப்பா போயிட்டாரு. ஐயோ அவர போனாரு, எந்த பாவியோ அவரை கொண்டுட்டான். அவன் கொண்டவ யாரா இருந்தாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் சரி, அவ குடல உருவி நான் மாலையா போட்டுக்கிறேன். நான் ஒரு அப்பாவுக்கு அமைதியா இருக்க, பெத்த அம்மாவுக்கு முதல்ல உயிர் பிச்சை பட்டியா கடந்தா பாவம் வயசானவங்க உடம்பு தாங்க. அம்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா? ஒரு வாய் கூட சாப்பிடாம போன அப்பா திரும்பி வந்து போறாரம்மா. நான் தைரியமா இல்ல? தைரியமா இருக்கம்மா, எழுந்திருங்க, ஒரு வாய் சாப்பிடுங்க. காலையில உங்க அம்மா குளிச்சுட்டு நெத்தியில குங்குமத்தோடு வரும்போது அவன் முகத்துல முடிச்சின்னா நடக்காத காரியமும் நடக்கும்டா. அவன் மகாலட்சுமி தான்னுவாரு அப்பா. அந்த குங்கும இல்லையே, என்னங்க இது? அத்தைக்கு தைரியம் சொல்லுங்க, கூட்டிட்டு வந்த நீங்களும் எனக்காக வந்து சாப்பிடுங்க. பேசாம உட்கார். உத்தரவாதோட விட்டுடுவோம்.
எப்ப நாங்க கிளப்பு போய் ஆனந்தமா சீட்டாடுவோன்னு தவியா தவிக்கிறோம். போ போ போய் உட்காரு. பொறுப்பான உத்தியோகத்துல ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்களுக்கு எப்பவும் ஆபத்து. கவலைப்படாதேப்பா, கொலகாரன போலீஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க. பொன்னுசாமி, இப்போ உன் கண்ணை கட்டி கார்ல கூட்டிட்டு போய் பூந்தவல்லி பக்கத்துல விட்டுற போறோம். இன்கம் டாக்ஸ் ஆபீசர் ராஜாராம கொலை செய்த கூட்டத்துக்காக உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அவரையா? இது என்னப்பா புதுக்கதை? அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேள்விப்பட்டதா சொல்றேன். இங்க இருந்து போனதும் பொண்டாட்டிய பாக்கணும்னு நேர வீட்டுக்கு போன ஒரே அமுக்கு அமைக்கு உள்ள தள்ளி விடுவாங்க. அதனால எங்கேயாவது வடநாடு போய் பொழைச்சிக்க. இதுல 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. கொலைகாரன் தலைமறைவு, பிடித்துக் கொடுப்பவருக்கு சன்மானம். வருமான வரி அதிகாரி ராஜாராமை கொலை செய்த பொன்னுசாமி தலைமறைவாக திரிகிறான். படத்தில் காணப்படும் இவனை பிடித்துக் கொடுப்பவருக்கு ₹5000 சன்மானமாக கொடுக்கப்படும். நம்ம கண்ணில் எங்க பட போறான்? ஒரு டீ கொடுப்பா. சார் டீ. கண்டுபிடிச்சவர் ரத்தத்தை குடிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருப்பேன். கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டாங்க. பொன்னுசாமிங்கிற ஒரு டிரைவரா? டிரைவர் பொன்னுசாமின்னு ஒருத்த வீட்டுக்கு ரைடுக்கு போனேன், அங்க ஒரு சின்ன கலாட்டா அங்கதான் அடிபட்டுருச்சு. அவன் என்ன புறையே பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான் தெரியுமோ? அப்பா சொன்ன அதே டிரைவர் தான். சுத்தி விளைக்காம நேரடியா பதில் சொல்லு. ராஜாராம தாக்குறது உண்மைதானே? அவரை கொலை செய்திருவேன் மிரட்டினியா? அது ஏதோ ஆத்திரத்துல அப்படி பேசிட்டு. அவர் கையில ஆயிரக்கணக்கில் பணம் இருந்து அவர் வீட்டுல துப்பாக்கி இருந்து போலீசார் எடுத்திருக்காங்க. அந்த துப்பாக்கியால வருமான வரி அதிகாரி ராஜாராம் கொலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. பிளாக்மணிய பறி கொடுத்த ஆத்திரத்துல இவருடைய முதலாளி மாணிக்க வேறு இவருக்கு பணம் கொடுத்து ராஜாராம கொலை செய்ய சொல்லியிருக்கிறார். தன்னை ஜெயிலுக்கு அனுப்புற கோபம், கைக்கூலி, இந்த ரெண்டுக்காகவும் தான் இவர் ராஜாராம கொலை செய்திருக்கிறார். Case adjourned to next Friday for further hearing. ஒருவேளை ஜட்ஜ் பரிதாபப்பட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுவாரோ? அதெல்லாம் நீலி அழ ஜட்ஜுக்கு தெரியாதா? அவன் வீட்டுல இருந்துதான் துப்பாக்கி எடுத்திருக்காங்களே, அந்த ஒரு சாட்சி போறாது. நீ கவலைப்படாத, அவன் நிச்சயமா தண்டனை வாங்குவான். பொன்னுசாமி வருமான வரி அதிகாரி ராஜாராம சுட்டுக் கொன்னாருங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்கா?
இல்ல ஆனா அவர் வீட்ல இருந்த துப்பாக்கி நான் தான் எடுத்தேன் அந்த துப்பாக்கிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வீட்ல இருந்தோ அல்லது என் வீட்ல இருந்தோ எடுத்தீங்கன்னு வெச்சுங்க உடனே எங்க கொலைகாரன்னு முடிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணுவீங்களா அது எப்படி சந்தேகத்துக்கு ஏதோ இருக்கும் இல்லையா குட் என் கட்சிக்காரர் இருக்கு துப்பாக்கி பிடிச்சு சுட தெரியாதுன்னு நான் சொல்றேன் இல்லேன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா பொன்னுச்சாமி கொலை செஞ்சிருக்கலாம்னு ஒரு யூகமே தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பொன்னுச்சாமி வீட்டுக்கு வரவே இல்லை அவர் வராத துப்பாக்கி வந்து எப்படி வந்திருக்க முடியும் வேற யாராவது கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா கொலை செஞ்சவன் தம் வீட்டுக்குள்ளேயே துப்பாக்கி ஒழிச்சு வைப்பானா தானே வழியில் வந்து சாட்சி உண்டாக்கி கொடுப்பானா யாரோ அடையாளம் தெரியாத ரெண்டு பேர் பொன்னுச்சாமி பிடிச்சு வச்சிருந்ததா வாக்குமூலத்தை சொல்லியிருக்காங்க ஏன் அவங்களே உங்களுக்காக எது வேணாலும் செய்ய தயார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்
நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ப்ளீஸ் கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். அவன் பார்த்தா அவளை மறக்கலாம். சரி சார். பயவண்ட நான் விளையாடலாமா? ஓகே ஆடலாமே. சுந்தரம் கேட்டு எனக்கு விளையாட தெரியும். கொண்டா ஒழுங்கு ஆடம் இல்லாட்டி கைய துண்டாக்கிடுவேன்.
இவனை தெரியுமா உனக்கு? தெரியாது குடும்பத்துக்கு லட்சக்கணக்கில் அள்ளி தருவான். உங்ககிட்ட உண்மை சொல்லிட்டு வெளியே போயிட்டேன்னா என்னோட சேர்த்து என் குடும்பத்தை அழிச்சிருவான். அந்த ஆபத்து உனக்கு வராம நான் பாத்துக்கிறேன். உண்மை முடியாது இங்கே கட பட்டி கிளம்பி தான் உண்மை தானா வரும். அந்த தரணத்தை நம்மால் மாற்றிட்டு அவன் எங்க நம்ம காட்டி கொடுத்துருவானோன்னு ஒரே பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா உண்மையை வரவழைக்க முடியாது. இருந்தாலும் எதிரிகளை விட்ட மாற்றிட்டு இருக்கிறான். சித்திரவதை தாங்க முடியாம உண்மையை உடையட்டான எப்படியாவது அவனை விடுவிக்க முயற்சி பண்ண முடியல. சுட்டு கொண்டு
நீங்க மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது எங்களுக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் எங்க அறிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன சரவணா இது? ஒருத்தனை வீட்டுல அடைச்சு வைக்கிறதே சட்டவிரோதம். அதுவும் இல்லாம அவனை யாரோ கொலை முறைப்படி விசாரிக்கணும்னா முதல்ல ஒன்னு அரசு. ஓகே, நான் தான் உங்ககிட்ட நேரடியா வந்துட்டேன். தாராளமா என்ன அரசு பண்ணு. ஆனா நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். நான் சொல்றது நியாயமா இருந்தா எனக்கு உதவி செய்யுங்க, குற்றவாளி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடும். இல்லைன்னா உங்க இஷ்டப்படி எனக்கு கை. எங்க போயிட்டாங்க எனக்கு தெரியாது சார், உண்மையிலேயே தெரியாது. என்ன விளையாடுறீங்களா? வீட்டுல இருந்து சரவணன் பொண்ணுச்சாமிக்கும் அவங்க எங்க போயிட முடியும்? இந்த வீட்டுக்கு போலீஸ் காவல் போடுங்க, பாடிய போஸ்ட்மார்டம் அனுப்பணும். பொண்ணுச்சாமி ஆத்திரக்காரன், முட்டாள், பாவம் தேவையில்லாமல் தண்டனை அடைந்திருக்கிறான். கல்வி அறிவு இல்லாததே காரணம். நான் சந்தித்தவர்களிலேயே மிகுந்த செல்வாக்கும் தந்திரமும் நிரம்பிய பொல்லாத மனிதர் எத்ராஜன். இவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மலாடி மலாடி, ஈராளால் தீராளால்னு ரெண்டு சேட்டு உங்களை பார்த்துருக்காங்க. நீங்க யாருன்னு புரியலையே. மாலும் நையா படா படா செட்ஜி, பாம்பே மே படா படா மில்லு, படா படா சினிமா தியேட்டரு, அஸ்கா கி பிஸ்கா 20 lakhs. 20 crores போல் ரே. 20 crores थोड़ा काम है उसको, वास्ते में बॉम्बे से इधर आ गया. आपको वो मुखर्जी मालूम है? आमा मुखर्जी, ये बेस्ट फ्रेंड. अवर ता निम्बगिटे नम्बल आरंचार. अवर के पैसा दी ये पाव आदि वेरु ना नम्बल ता कुड़ करा रहे. अवर ये पेरी कोड़ी सुरा चे कोड़ी सुरा रे कापा नम्बर नम्बर कुड़ करा रहे. निम्बल के लाल पैसा वेरु ना पो चलूंगा नम्बर कुड़ करा रहे. थैंक्स कड़वल पुण्य करे. நான் நல்லா இருக்கேன் சாப்பா. நம்மள்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஹெல்ப் வேணும். உங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ஆள சாதாரண ஆளு இல்ல, ஒரு கொலகாரம் வேணும். கொலகாரம் பாம்பேவே ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இருக்கான் சைத்தான், நமக்கு உசூர் வாங்கலாம். அவனுக்கு ஹதம் பண்ணணும், அவனுக்கு மர்டர் பண்ணணும். கேட்டா நிறைய பலகாரங்களே. அது கூட முகர்ஜி தான் சொன்ன, அவருக்கு எப்படி தெரியும்? என்ன கொலை செய்யல யதிராஜ் சொல்றா, ராஜாராமுக்கு கொலை செய்யல சொல்லி முகர்ஜி போல்வாஜ்ல செஞ்சா சொல்லி பொண்ணு பையனு கட்டிக்கிறீங்க. நீ பெருசா ஒண்ணு கிழிக்க வேண்டாம். நாளைக்கு சம்பந்தி வீட்டுக்கார என்ன கிழிச்சான்னு கேட்க கூடாது. அதுக்காக மாப்பிளையோட பாக்கெட் செலவுக்காக 2 லட்சம் குடியா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நீங்களே சொல்லுங்க, நான் போலீஸ் ஆபீசர், அவ்வளவு பணம் என்னால கொடுக்க முடியுமா? அதனால தான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பெரிய எடுத்து போனா பாருங்க. பாருங்க, அவருடைய பொண்ணு என் பொண்ணு மாதிரி அவ்வளவு சிநேகிதம். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்தா அவர் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இல்ல அவர் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது நான் உதவி செய்யாம இருக்க முடியுமா? நோ நோ, அதெல்லாம் தப்பு மிஸ்டர் எத்ரா. நீங்க சும்மா இருங்க, உலகம் தெரியாம பேசிக்கிட்டு என்ன? உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன? எங்கிட்ட இருக்குல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுகிட்டா எல்லாம் சரியா போயிடும்.
நீங்க எதிர்பார்க்கறத விட ஜாஸ்தியா பணம் தர சொல்றேன். கல்யாணத்தை நானே முன் நின்று நடத்துறேன். வெறுப்பு சொன்னேன், வெறுப்பு சொன்னேன். அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு நிச்சயதார்த்தம். என்ன சார் இது, நீங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தானே ஆபத்து. ஏன் சார் வெளியே தெரியணும்? இத பாருங்க, எனக்கு தேவையான உதவியை உங்ககிட்ட நான் உரிமையோடு எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு தேவையான ஒரு உதவியை நான் உரிமையோடு செய்யறதுல என்ன தப்பு இருக்கு? என் மக கேஸ் விஷயம் அது போதும், நான் வரட்டுமா? எப்படியோ என் மக ஆக்சிடென்ட் கேச நான் சரி பண்ணிட்டேன். ஆனா இந்த சரவணம பொன்னுசாமி இருக்கிற இடம் தான் தெரியல, போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்கு. இப்ப ஐஜி நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருக்கிறதுனால அவங்க கிடைச்சாங்க கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுது சொல்லி ஒரே ஏரியா ரெண்டு பேரும் உள்ள தள்ளிடலாம். அப்பதான் எனக்கு நிம்மதி. நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. யாரை எப்படி விசாரிச்ச உண்மை வெளியே வர்றவனு எனக்கு நல்லா தெரியும். நெருப்பிட்டி இருக்கா? பெட்டியா? பெட்டி இருக்கு, அங்கெல்லாம் கிடைக்கல. பீடியா வச்சிருக்கியா? பீடி சாப்பிடுவீங்களா? இந்தாங்க. அப்ப வர்றேன். சொல்றேன், நீ என்னடா போலீஸுக்கு போன் பண்றது? மரியாதைய உண்மை சொல். எங்க சரவணம்? தெரியாது 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 தெரியாது. என்ன
குலகாரன் ரொம்ப நாள் தலைமறைவா இருக்க முடியாது. ராதாவுக்கும் காப்பாற்ற முடியாம போச்சு. அயோக்கிய பசங்க, வெளி உலகத்துல தர்மவான் வள்ளல் கோடீஸ்வரர், ஆனா திறமர வேலை செய்யறதெல்லாம் கொலகாரம். அவன் வாயாரை உண்மையை வரவழைக்கணும். அதுக்கு நான் ஒரு நல்ல திட்டம் போட்டிருக்கேன். அங்கிள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே. என்ன ஐயா, முடிஞ்சு போன கேஸ் மறுபடியும் ஆரம்பமாகும். கொலைக்கு மேல கொலையா நடந்துட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டா கூட எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். எதுவும் வராது. சிக்கலை வளர்த்ததே சரவண, அதுல மாட்டி அழி போறது அவன் தான். நமக்கு ஒரு பயம் இல்ல. அப்படியே வந்தா கூட இருக்கவே இருக்காரு ஐஜி, உங்க டீரஸ் ஃப்ரெண்ட், புது சிநேகிதம். மல்லாடி ஐஜி வராருங்க. உங்களுக்கு ஆயுசு நூறு. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உட்காருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி? ஒண்ணுமில்ல. நீங்க மட்டும் சரியான சமயத்துல உதவி செய்யலன்னா
ஐயாவுடைய மகளுக்கு ஆபத்தா இருக்கும். தோனம் இது என்ன பெரிய உதவி, இவ்வளவு பயிட்டு இது கூட செய்யலன்னா அப்புறம் என்ன இருக்கு? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. ஒண்ணு இல்ல, அப்படி போயிட்டு இருந்தேன், உங்க ஞாபகம் வந்துச்சு, பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன லைஃப் போங்க, எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை சாராய வேட்டை அப்படி இப்படின்னு ஒரே வெறுப்பா இருக்கு சார். ஒரு நாள் கூட சந்தோஷங்கிறது இல்ல சார். உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க, செய்ய காத்துட்டு இருக்க. இப்போ தாஜ்மஹால் ஹோட்டல்ல பால்ராஃப் ரீட்டான்னு ரெண்டு பேரும் டான்ஸ் பாடுறாங்க. இந்த பொண்ணு ரீட்டாஸ்மால தடன் இருக்கிறாளா? என்ன பிரயோஜனம், நான் ஹோட்டலுக்கு போய் அந்த டான்ஸ பார்க்க முடியுமா? அப்படியே பார்த்தா நாளைக்கு சட்டசபையில ஒரு கேள்வி வந்துருமே. அதனால அந்த பார்ட்டிய புக் பண்ணி ஒரு பிரைவேட் ஷோவுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? ஒரு ஷோ என்ன சார், 9 ஷோவுக்கு ஏற்பாடு பண்றேன். இவரை பாத்தீங்களா, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தலை நரைச்சு போனவர் இவர். அதோட ஒரு பெரிய பார்ட்டிக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு போன் பண்ணு. ஓகே, நான் வரேன். எல்லாம் ரகசியமா இருக்கட்டும். இது நீங்க சொல்லணுமா? சாப்பிட்டு போலாமே. பார்ட்டில நல்லா இருக்கு. வாங்க வாங்க. காத்திருந்தேன் உன்னை காண்பதற்கே, பதில் கேட்பதற்கே.
மிஸ்டர் அருளானந்தம், ஐஜியா போலீஸ். உங்க டைவில நான் ஒரு அருமையான டான்ஸ் பார்த்தேன். அதை விட அருமையான காட்சி இப்ப பார்க்க போறீங்க. பிரமாதமா திட்டம் போட்டு எங்க அப்பா ராஜாராம கொலை செய்துட்டீங்கல்ல, அதுக்கு பழிக்கு பழி வாங்க நான் வந்திருக்கேன். உங்களோட சேர்ந்து நானும் நீங்க ஏன் அங்க போனீங்க? முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க, நான் என்ன சார் பதில் சொல்றது? என்ன காப்பாத்திக்கிறதுக்காவது முதல்ல உங்களை காப்பாத்தி ஆகணும். அதுதான் சார் இப்ப நிலைமை. ஏற்கனவே என்ன நடந்தது, இவனுக்கும் உங்களுக்கு என்ன விரோதம், இவன் ஏன் உங்களை சுட வந்தா, இதெல்லாம் எனக்கு முதல்ல தெரிஞ்சாதான் நீங்க சொல்ற மாதிரி நான் கதையை புரட்ட முடியும். என் பேர்ல நம்பிக்கை வச்சு சொல்லுங்க என்ன நடந்தது. சார், சாதாரணமான விஷயம். ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ரொம்ப தொல்லை கொடுத்திருந்தான், தீட்டு கட்டிட்டேன். எப்படி அது இருக்கிறானே மத ரொம்ப கெட்டிக்காரன், அவனுக்கு பணம் கொடுத்தேன், கச்சிதமா காரியத்தை முடிச்சுட்டான். பாத்தீங்களா, என்ன சார் இதெல்லாம்? உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக இதெல்லாம் நாங்க போட்ட நாடகம். இவங்க எல்லாம் டான்சர்ஸ் இல்ல, சிஐடி ஆபீசர்.